வணக்கம் தோழர். வணக்கம். இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் மெட்ரோ ரயில் பணிகள் முக்கியமான தலைநகரங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா பணிகளுக்கும் ஒன்றிய அரசு தனது பங்காக இருக்கக்கூடிய தொகையை கொடுத்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய தொகையை மட்டும் கடந்த 2 நிதியாண்டுகளில் கொடுக்கவில்லை, இனிமேலும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது மாதிரி தோகன் சாகு அப்படிங்கிற இணை அமைச்சர் பேசியிருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சொல்லு? அவங்க முதல்ல அவங்க பிரிச்சுட்டாங்க. பாஜாவுக்கு ஆதரவான மாநில கட்சிகள், எதிரான கட்சிகள்னு ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது ஆந்திராவுக்கு அமராவதிக்கு 16,000 கோடி கொடுத்தாங்க. நீட்டிஸ் குமாருக்கு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து சிராக் பாஸ்வான நட்பெல்லாம் பார்த்தாங்க, அங்கே 59,000-60,000 கோடி ரூபா பீகார் கொடுத்தாங்க. அதனால துத்துண்டாக பல இது கொடுத்தாங்க. தெரிஞ்சது ஒன்று, தெரியாத பாதி. அதனால் அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. அவங்க எனக்கு வந்து சபாநாயகர் வேணும்னு கேட்டானுங்க, அப்புறம் HRDல வேணும்னாங்க, பல இதில் டிஃபென்ஸ் வேணும்னு கேட்டாங்க, எதுவுமே ஹோம் கேட்டாங்க, ஒன்றுமே இல்லை. அப்படியே ஸ்டேட்டஸ்கோ அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு உனக்கு பணம் என்ன வேணுமோன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. இப்போ அதை வச்சு தான் என்ன பண்ணாங்க, ஹிஜாப்னு ஒன்று கிளப்புனாங்க. மகாராஷ்டிராவில் ஒரு ப்ரைவேட்டு காலேஜில் வந்து பெண்கள் வந்து ஹிஜாப் அணிஞ்சு வரக்கூடாது, அது வந்து மத துவேஷத்தை ஏற்படுத்துது அப்படின்னதும் அங்கேருந்து அப்பீலாகி சுப்ரீம் கோர்ட்டு போனதும் கேட்டாங்க, சரி திலகு வச்சு பொட்டு வச்செல்லாம் சிந்து வச்சுக்கிட்டு மற்ற இதெல்லாம் போட்டுட்டு வர்றாங்க மாணவர்கள் வர்றாங்களே, அப்போ இந்து இண்டெக்ஸ்னு அது வித்தியாசம் இல்லையா, அப்போ அதை நீக்கிறதுக்கு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டதும் அது அப்படியே இருக்குது, முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து இவங்களை சாதி பார்க்க மகாராஷ்டிராவில் பிடிக்க வேண்டியிருக்கு. தேர்தல் வருது, அங்கே 48 கிட்டத்தட்ட 30 போல அவங்க வந்துவிட்டாங்க. அவர் தாக்கரே வந்துட்டார், உத்தவ் தாக்கரே. இப்போ என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாடு வந்து சித்தாந்த ரீதியில் டயமெட்ரிக் ஆப்போசிட், அங்கெல்லாம் இருந்தாலும் கூட அவங்க இந்துத்துவா சிவசேனா ஏற்றுக்கிட்டவங்க, அவங்க இந்துத்துவில் சில இதை தவிர அரசியல் ரீதியில் ஏற்றுக்காத்தோ மத ரீதியில் இருந்தாங்க. இங்கே மத ரீதியிலே அரசியல் ரீதியில் எல்லாத்துலேயுமே இருந்து 40-க்கு 40 தமிழ்நாடு எடுத்துருச்சு. அப்போ இப்போ ஒட்டு மொத்தமாக நம்மளை ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் கொடுக்கணும் அப்படின்னு யுனெஸ்கோவிலே ஒன்று உண்டு. எப்படின்னா பணம் ஒதுக்கும் போது அங்கே பணம் யார் ஒதுக்குன்னா, ரெண்டு இருக்குது உலக நிதி நிலையம், அதாவது IMF ஒன்று, பேங்க் வந்து IBRD வேர்ல்டு பேங்க்குன்னு. அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா தனியாருக்கு பணம் கொடுப்பாங்க. இப்போ ஜப்பானில் போய் கடன் வாங்குகிறான், அமெரிக்காவே 2 இடத்துல தான் அதிகமாக பணம் வாங்கியிருக்கான், ஒன்று வந்து சைனா இன்னொன்று ஜப்பான். அது மாதிரி என்ன பண்ணுறேன், சைனாகிட்ட 800 பில்லியன் டாலர் வாங்கிட்டு அமெரிக்கா வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அது மாதிரி ப்ராஜெக்ட்டு போய் இப்போ நமக்கு கூட எய்ம்ஸ் மதுரையில் உள்ளதுன்னா ஜப்பான் தரணும், என்ன வரல அப்படின்னு சொல்லி வெங்கடேசன் கேட்கும்போது, மதுரை எம்பி கேட்கும்போது, இல்லை நாங்கள் வந்து சில இது ப்ரொசீஜர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பித்த அத்தனை எய்ம்ஸுமே சரியில்லை, தொட்டது தொலங்களை வச்சது விளங்கலை, எல்லாம் நம்பர் சொன்னானுள்ள தவறுன்ட்டு. அப்போ இது மாதிரி இப்போ வேர்ல்டு பேங்கில் IMF எல்லாம் போய் வாங்குறது, அது வேர்ல்டு பேங்க் தனியார் தான் கொடுப்பான், அவ்வளோவில் பொதுத்துறைக்கு தரமாட்டான். இப்போ வந்து இவங்க சென்ட்ரலில் வந்து இனிமேல் வாங்க முடியாது, இனிமேல் வேறு சோர்ஸ் தான் பார்க்கணும். இதுவரையிலும் நம்மள்கிட்ட செய்து இதுக்கு அடிப்படை காரணம் அரசியல் தான், பணம் இல்லை. நான் என்ன கேட்குறேன், ஒரு மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடவில்லை அதனால் நாங்கள் வந்து அவர்களுக்கு நிதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லுகிற ஒரு அரசு, அந்த மக்கள்கிட்ட இருந்து நாங்கள் வரி வாங்க மாட்டோம்னு சொல்லி ஒதுக்க வேண்டியது. நீங்க அந்த அளவுக்கு வலுவா இல்லையே, நீங்க இல்ல, நீங்க நல்லா கவனிக்கணும். 1776 இந்த பிரச்சனை வந்தது. என்ன பண்ணா, அமெரிக்கா சுதந்திரம் நடந்தது, வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1766, அப்போ தான் ஆடம் ஸ்மித் பொருளாதார தந்தையும் அவர் புத்தகத்தை வெல்த் ஆஃப் நேஷன்ஸ், செல்வத்தை பற்றிய நாடுகள்னு சொல்லி எழுதுறாரு. அப்போ என்ன சண்டை வந்ததுன்னா, அப்போ காலனியாக இருக்குது வட அமெரிக்கா, இன்றைக்கி உள்ள வட அமெரிக்கா வந்து நார்த் அமெரிக்கா வந்து காலனியாக இருக்குது, யாருக்கு, பிரிட்டனில். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து எங்களுக்கு பார்லிமெண்ட்டில், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இடம் கொடு, ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் எங்களுக்கு பிரதிநிதி வரணுன்னப்போ முடியவே முடியாது. நீ காலனி ஒன்லி இங்கிலாண்டான, அப்போ தானா நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன், வரி எங்களுக்கு போடுற, வரி கொடுக்குறோம்ல, அப்போ பிரதிநிதி கொடு, அப்போ பிரதிநிதித்துவம் இல்லைன்னா வரி கட்ட முடியாது அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரினா வலுவல்ல ஆமி சண்டை போட்டு காரணவாளி சமூக தோற்று போய் இங்கே வந்தான். அப்போ காரணவாளி இங்கே வந்து யார் திப்பு சுல்தான் தோக்கடிக்கிறான்,
இவன் எங்கேருந்து வந்தான், வாஷிங்டன்ட்டு தோத்துட்டு வந்தான், ஜார்ஜ் வாஷிங்டனில். அது வந்து இங்கெல்லாம் வலுவான, நீங்கள் அது மட்டும் இல்லை, இவங்க இடி ஐடிக்கு எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க. இப்போ டெல்லியில் நான் கேட்குறது, ஆட்சியாளர்கள் பயப்படுகிறார்கள், மக்கள் வந்து அதை குறித்து பயப்பட மாட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், நாளைக்கு இப்படியே ஒதுக்குனீர்கள் என்றால் தமிழர்கள் எக்காலத்திலும் பாஜகவுக்கு மட்டும் இல்லை ஒன்றியத்துக்கு எதிரானவர்களாக திரும்புவார்கள் இல்லையா? இப்போ திரும்பி தானே ஓட்டு போட்டுருங்க. நீங்கள் 1967 ஆல் இண்டியா காங்கிரஸ், ஆங்கிலியா காங்கிரஸ் அது காங்கிரஸ் தான், பிஜேபி காங்கிரஸ் உள்ள இடத்துல பிஜேபி வந்திருக்கு. ஆனால் அந்தளவுக்கு இங்கே வளரல, இன்னமும் செல்வாக்காக காங்கிரஸ் தான் இருக்குது, சோனியா காங்கிரஸ். இப்போ அன்னைக்கு நேரு காங்கிரஸு, இந்திரா காங்கிரஸும் இருந்தது. இங்கே மக்கள் வந்து எதிர்த்தவன் இருக்கான், இவன் ஜனநாயகம் எப்படி இருக்கான். இந்தியாவிலே ஒட்டு மொத்தமாக 40-க்கு 40 டிஎம்கே போட்டாங்க. எதுக்கு போட்டான்? ஆன்டி பிஜேபி ஓட்டு, ஆன்டி இந்துத்துவா ஓட்டு, ஆண்டி சனாதன ஓட்டு. அப்போ எந்த கட்சிகளாக இருந்தாலும் பார்லிமெண்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக சாலிடாக இருந்து ஓட்டு போட்டான். அப்போ இங்கே வந்து என்ன ஆயிடுதுன்னா, இங்கே ஜனநாயகத்தில் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்த தேர்தலில் வரும் அப்போ தான் என்ன ஆயிடுது, ஆட்சி மாற்றம் ஒன்றே தான் தீர்வு. அப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ராகுல் காந்தி வந்தார் மையத்தில், இப்போ 1999 வாஜ்பாய் இருக்கும்போது கலைஞரை கூட்டணி வச்சு டிஆர் பாலு போன்றவர்கள்லாம், முரசில் மாறன் போன்றவர்கள்லாம் போயிருக்கும்போது நிறையா டைட்டல் மார்க் வந்தது. அதனால் இந்த இதில் வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஒன்றும் பணம் இல்லை எங்களுக்கு, இதை விட முக்கியமானது. அவங்க ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா, போன வெள்ள நிவாரணத்துக்கு 4000 கோடி கொடுத்தோம்ல, அது கணக்கு கொடுங்க, அதை இதை விடுங்க. இப்போ கேரளாவில் நடந்ததுங்கிறது உலகமே பார்க்கின்ற ஒரு ட்ராஜிடி. இதில் நீங்கள் ஒன்று கவனிங்க, முதல்ல அங்கேயே ஏமாத்தினாங்கன்னு. 2020 இதே ஜூலை 6 ஒரு 70 மண் சரிவில் இறந்துட்டாங்க. கேரளா கவர்மெண்ட்டு 3.5 கோடி இருந்தால் 5 லட்சம் கொடுத்தது. அப்போ மைய அரசு என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து 2020 நாங்கள் 2 லட்சம் தரணும், கொடுக்கல என்ன வரணும். இப்போ அதை விட நமக்கு வந்து என்னென்னா, போனால் போட்டுமே என்ன, இப்போ டிரான்ஸ்போர்ட்டு தானே. இப்போ சர்வீஸ் செக்டருங்கிறது கம்யூனிகேஷன் அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். அதாவது இது தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனை மட்டும் இல்லை, கேரளாவையும் இதே ஓரவஞ்சனையோடு தான். ஆமாம், இந்தியா ஃபுல்லாகவே. இப்போ மகாராஷ்டிரா, நீங்கள் பெங்காலில் அப்படி தான் இருக்குது. ஒரிசாவை ஏற்றுக்கிட்டாங்க. இவங்க கொடுக்கறதுன்னா தனக்கு ஆதரவானது, அதாவது பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கும் தன்னை ஆதிக்க எதிர்கட்சியாக இருக்கின்ற இப்போ நாயுடுக்கோ அல்லது நீட்டிஸுக்கோ அல்லது சேரோ இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ வந்து அவங்க வந்து முதல்ல சொன்னாங்க எங்களை வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்னு, சொல்லாமலே கொடுத்துட்டாங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். இப்போ வந்து என்னென்ன இவங்களுக்கு கொடுக்கறது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இப்போ அவங்களுக்கு 72 வந்தால் தான் 2/3 மெஜாரிட்டின்னு இருந்தப்போ இப்போ 73. இப்போ சிராக்கு பஸ்வான், நீட்டிஸு, நாயுடு குண்டு கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரினா, இந்த எதிர் மாநிலங்களை எல்லாம் ஒப்பீட்டளவில் பாஜக அடுத்த தேர்தலிலும் தங்களுக்கு ஆதரவான மாநிலங்கள் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நம்பவே இல்லை. நம்பவே இல்லை இவங்க வந்து, நம்பவே இல்லை. அதாவது கேரளா, தமிழ்நாடு, வங்காளம். நீங்கள் தேர்தல் இருந்தாலும் இல்லைனாலும் சித்தாந்த ரீதியில் எதிர்ப்பு தானே. இப்போ உதயநிதி என்ன பேசிட்டாரு வந்து, இது ஒழிக்கப்பட வேண்டும், கொசு மாதிரி அழிக்கப்பட வேண்டும். சனாதனம் பேசுனா அவங்க டைரெக்டாக அவங்கள எடுத்துக்கிறாங்கல்ல, தன்னுடைய பிலாசபி, தன்னுடைய சித்தாந்தம் எதுக்குறாங்க, வேறு எந்த இதுலேயும் பேசலையே அப்படிங்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது எதிர்கட்சி இல்லை எதிரின்னே நினைக்கிறாங்க. அப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணணும், அகில இந்தியாவில் லெஃப்ட் இருக்குது, லெஃப்ட் மற்ற மாநிலங்களில் கேரளா தான் இருக்குது, கேரளாவுக்கும் கொடுக்கல. இதே மாதிரி தான் இருக்கு அவ்வளோ நடக்கிற ஒரு கப்ப இதில். இப்போ என்ன இவங்க கேட்கணுன்னா, கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட் இருக்குல்ல, அது பேரிடருக்காக உள்ளது தான். அது என்ன ஆடிட்டே கூடாதுன்ற கம்முன்னு இருக்கிறாங்களே. இப்போ தானே எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி எல்லாமே வந்து, இப்போ தானே சுப்ரீம் கோர்ட்டும் மற்ற கோர்ட்டெல்லாம் இந்த துணிச்சலாக, இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, இது மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு தான் தீர்ப்பு இப்போ மக்களுக்கு எதிர்கட்சிக்கு சாதகமாக கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால இவர்களுடைய ஆட்டம் அடங்கிய மாதிரி இல்லையே. இல்லை அது மட்டும் இல்லை, அதிகரிச்சிருக்கு. நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ என்ன தெரியுமா, கன்சல்டேட் பண்ணிட்டாங்க, முன்பு இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் பதவி கொடுத்துட்டு இப்போ என்ன நினைக்கிறான், நம்ம ஓட்டெடுப்பு விட்டால் வந்துடலாம். ஒரு எடுப்பு என்ன தெரியுமா, மிந்திக்குப்போ இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டின்னு சொன்னோம்ல, கூட்டுக்குழு, இதுக்கிட்ட பில்லு அனுப்பவே மாட்டாங்க. அது ஒரு வெற்றி. இப்போ
இப்போ என்ன அப்படின்ட்டா எல்லாரும் சத்தம் போட்டு எல்லாம் பேசி கீசி வக்ஃபோட்டை சொன்னதும் சர்வ கட்சியில் உள்ளவங்க கூட்டுக்குழுட்டாக கொடுத்துட்டான். அதனால் இது ஈஸியாக பாஸ் பண்ண இங்கேயே பாஸ் பண்ண முடியாது. மீண்டி மணி பில்லுன்னு கொண்டு வந்து பாஸ் பண்ணி மேலே இல்லாமல் இங்கேயே, ஏன்னா மேலே போக வேண்டியதில்லை, மேலே கொண்டு வந்து வெற்றி அடைஞ்சிடும். அதெல்லாம் இப்போ என்ன விட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நம்ம நம்பிக்கையை விட முடியாது. ஆனால் இது கன்சல்டேட் பண்ணணும். நான் முதல்லையே நான் என்ன நினைப்பேன்னா 2024 இந்திய கூட்டணி ஆட்சியை பிடித்திருக்க வேண்டும். இவர்கள் சரியாக இப்போ தான் வந்துட்டு இருக்கு, அப்போவே அமைந்திருந்தால் பிஜேபி போயிருக்கும். அதனால் என்ன ஆயிடுச்சு, இப்போ அடுத்த தேர்தலுக்கு தகுந்தபடி அவங்க கன்சல்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வு, அதாவது வயநாட்டில் நடந்த மிகப்பெரிய பேரிடருக்கு பணம் ஒதுக்காமலும், தமிழ்நாட்டின் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு பணம் கொடுக்காமலும், வங்கதேசத்தின் உள் கட்டமைப்பு வசதிகளுக்கு பணம் ஒதுக்காமலும் ஒதுக்குவதென்பது எதிர்கட்சிகளாக பாவிக்கிற பாஜகவின் போக்குன்னு சொல்கிறீங்க. பாஜக என்கிற கட்சி துடை தெரியப்படாத வரை சரியான டிஸ்ட்ரிபியூஷன் ஃபண்டில் நடக்காதுன்னு சொல்கிறீங்க. உனக்கு இறுதியாக ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன், பதவியில் இருந்தால் இல்லைனாலும் கடுமையாக போராடாமல் எதையும் சாதிக்க முடியாது. நீங்கள் வெற்றி பெற்றால் ஆட்சிக்கு வந்தால் சாதிக்க முடியும் என்பது இனிமேல் நினைக்க முடியாது. ஆனால் பிஜேபிக்கு அது உள்ளது. பிஜேபியினுடைய ஆர்எஸ்னுடைய இது என்ன, அது அண்ணா சொன்ன தோளில் போட்ட துண்டு அப்படி என்பது போல் இவங்க வந்து என்னென்ன இதுன்னா, நீங்கள் துணிச்சலாக அவர்கள் வந்து மாநில அரசு போராடி ஆட்சி விட்டு போனாலும் சரி இருந்தாலும் சரி அப்படின்னு போராடாமல் இதுக்கு தீர்வுகிறார். எதிர்கட்சிகள் தொடர்ந்து ஒரு போர்க்குணத்தோடு இயங்கிக் கொண்டே இருந்தால் வெற்றியை அடையலாம்னு சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.